அண்ணன் ஆரோக்கிய செல்வன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தெற்கு மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பூவனூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக நீர்மோர் பந்தல், அதாவது தற்காலிக நீர்மோர் பந்தல், அதை நீங்க ரொம்ப கவனிக்கணும். கோடைக்காலம் முடிகிற வரை அந்த பஸ் ஸ்டாப்ல வந்து போற பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தற்காலிக நீர்மோர் பந்தல் அமைச்சிருந்தாங்க. உடனடியா பாத்தீங்கன்னா நம்ம தாசில்தார் அவர்கள் வந்து அந்த ஊர்ல இருந்து நிறைய புகார் வருவதாகவும் அந்த ஊர்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரப்போறதாகவும் சொல்லி சம்பந்தப்பட்ட பொதுப்புறவைத்துறை அதிகாரிகளுக்கு உடனே தகவல் சொல்லி அதை உடனே அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுக்கு இடையில மன்னார்குடி டிஎஸ்பி அவர் வந்து நம்ம ஒன்றிய ஜெனரலுக்கு போன் பண்ணி பேசுறாரு, ஆடியோ வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உடனே அதை பிரிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா உங்க மேல எஃப்ஐஆர் போடுவேன். ஒரு டிஎஸ்பி சிவில் மேட்டர்ல ஆடியோ எப்படி பெட்டிஷன் கொடுக்க முடியும், இவர் எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? உடனே கால் பண்ணி நாங்க பேசுறோம், இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகிகள் பேசுறோம், இந்த மாதிரி நீங்க சொன்னதா எங்களுக்கு ஒரு தகவல், உங்களால எப்படி எஃப்ஐஆர் போட முடியும்? இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்லல, அவங்க பந்தவர்த்தான் நான் வருவேன், அதுதான் என்னோட வேலை, நான் அதை தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகிட்ட பேசுறோம். இந்த பாமடி ஆற்றங்கரையில ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்ல போனா வீடு கட்டியிருக்காங்க, கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க, வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. இதையெல்லாம் ஆக்கிரமிப்பா தெரியாத உங்களுக்கு ஒரு தற்காலிக நீர்மோர் பந்தல் எப்படி உங்களுக்கு ஆக்கிரமிப்பா தெரியுது? அதை பிரிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, நாங்க அந்த அளவுக்கு முயற்சி பண்ணல, இங்க இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர் அம்மா தான் வந்து போன் பண்ணி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, உடனே அதை அப்புறப்படுத்தும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் எங்களோட கடமையை செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க சொல்றோம், உங்க கடமையை தாராளமா செய்யுங்க, வேண்டாம் சொல்லல, இந்த கோடை காலம் முடிகிற வரை எங்களுக்கு அது டைம் வேணும். அதுக்கு அடுத்த நாள் டைமே இல்லாம இன்னொரு நோட்டீஸ், அடுத்த மூணு நாள்ல இன்னொரு நோட்டீஸ், கடைசியா அவங்க கொடுத்த நோட்டீஸ் வந்து சேர்றதுக்குள்ளேயே 10ஆம் தேதிக்குள்ள புரிஞ்சுன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டு 11ஆம் தேதி அந்த நோட்டீஸ் வருது, 10ஆம் தேதி பிரிச்சிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, லீகலா நோட்டீஸ் கொடுத்து பிரிக்கலாம், அது வந்து ஒரு ஆக்கிரமிப்பா இருந்தா பிரிக்கலாம். தற்காலிக நீர்மோர் பந்தல் ஆக்கிரமிப்புகளை அகட்டாம அவங்க சம்பந்தப்பட்ட ஆதிக்க சாதிகளுக்கு துணையோட அவங்களுக்கு கைத்தூலி அந்த அம்மா செயல்படுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அங்க இருக்கவங்க தான் அவங்க சுயசாரியை சேர்ந்தவங்க, அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து ஒரு நீர்மோர் பந்தல் அமைக்கிறாங்க, நீங்க தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அதை வந்து இவங்க அம்மா, இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்களோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. அவங்க தவறா பயன்படுத்துறது இல்லாம பொதுப்பணித்துறை அதிகாரி பிஓஓ ஆர்ஐ சம்பந்தப்பட்ட அரசையே வந்து ஒரு சாதிய வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த நீர்மோர் பந்தல் பிரிச்ச காரணம் பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, சாதி தான். அப்போ இந்த அரசே வந்து ஒரு அரசு அதிகாரியோட சாதி இப்ப உள்ளாக்கிறதுக்கு இந்த அரசே வந்து துணை போகுது. காவல்துறையை தனியா தவறா பயன்படுத்திருக்காங்க, பிஓஓ தவறா பயன்படுத்திருக்காங்க, ஆர்ஐ தனியா தவறா பயன்படுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த அம்மா ஒட்டாட்சியர் தான். ஏன் இதை வந்து இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ல போனா சாதியை தவிர வேற காரணமே கிடையாது. மக்களுக்கு தொண்டு செய்யற மனப்பான்மையோட உருவாக்கப்பட்ட ஒரு நீர்மோர் பந்தல இவங்க அகற்றுறதுக்கான காரணம் சாதி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அவங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கலைஞ்சு போயிடுவாங்கன்னு. உங்க டிஎஸ்பி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், அந்த பெட்டிஷன் அவங்க படிச்சாங்களா படிக்கலாம் எங்களுக்கு தெரியாது. அந்த பெட்டிஷன் வந்து ஒரு அரசையும் அரசு அதிகாரிகளையும் இவங்களுக்கு இருக்கிற சுயசாதி உள்ள சாதி வெறிய பயன்படுத்தி தவறா பயன்படுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய சாதிய வன்கொடுமை. எஸ்சிஎஸ்சி ஆக்ட்ல போலீஸ் எஃப்ஐஆர் கொடுத்தோம் இல்லையோ, ஹைகோர்ட் டைரக்ஷன்ல வாங்கி உங்க வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புவோம். சும்மா வந்து நாங்க வந்து இங்க வைக்க பிடிச்சி கத்திட்டு போறதுக்கு வரல, உண்மையிலே உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா மணல் அறிவுறுதல் அது அப்படியே உண்மையில ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கவங்க லிஸ்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்க கொடுத்துருக்கோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்து வட்டாட்சியர் வந்து சாதிய உள்நோக்கத்தோட நடந்துக்கிறாங்க, இதை வந்து நீங்க தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்கணும், திரும்ப அந்த மனு மீது நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி நினைவுகள் மனு கொடுத்துருக்கோம். 2வது வாரம் மனு நாள்ல திரும்ப அந்த மனுவை ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அரசு அதிகாரிகள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக மட்டும்தான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்ப நாங்க 2 மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் கிட்ட, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட, ஆடியோ ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அப்ப ஆடியோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு,
தாசில்தாரனால சாதி வெறியோட நடந்துக்கிறாங்கன்ற ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு, அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. நாங்க பாட்டு கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறோம், நீங்க பாட்டுக்கு போய் அதை பிரிக்கிறீங்க. எங்களுடைய கொடியையும் எங்களுடைய பொருட்களையும் தொட்டதுக்கு எஸ்சி எஸ்சி உங்க மேல எஃப்ஐஆர் ஆக்கி போலீஸ் வந்து உங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு சட்டம் வந்து காவல் நிலையத்திலையும் தாசில்தார் ஆபீஸ்லயும் கலெக்டரேட்லயும் எல்லா இடத்துலயும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் போராடி வெல்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஒரு சாதாரண கட்சி கிடையாது, அதனுடைய தலைவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் போராடி இதுவரை வென்றுகிட்டு தான் இருக்கோம். திருவாரூர் மாவட்டத்துல நாங்க தலையிட்ட எந்த பிரச்சனை நாங்க தோத்து போனதே கிடையாது. சட்ட ரீதியாகவும் சரி ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலும் சரி விரைவில் அந்த அம்மா மேல ஹைகோர்ட் டைரக்ஷன்ல காவல்துறை மன்னார்குடி துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எஃப்ஐஆர் போலனாலும் ஹைகோர்ட் டைரக்ஷன்ல உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு உங்களை விரைவில் உங்களை வீட்டுக்கு அனுப்போம். இதை வந்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, இது ஒரு பாடமா இருக்கும். நீடாமங்கலம் பகுதியில் இனி இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இதை செய்யறோம். மக்களோட வரி பணத்துல சம்பளம் வாங்குற நீங்க உண்மையான ஆக்கிரமிப்புனா என்ன? வீடு கட்டியிருக்கான், கடை கட்டியிருக்கான், வாடகைக்கு விடுறான், அதுக்கு பிறகு ஆக்கிரமிப்பு. தற்காலிக நீர்மோர் பந்தல் கொடுத்துருக்கோம் நாங்க, கோடை காலம் முடிகிற வரை டைம் கொடுக்கணும் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம். அப்ப அதையும் மீறி நீங்க வந்து எடுக்க வைக்கிறீங்கன்னா காரணம் சாதி மட்டும்தான். உனக்கு சாதி வரி இருந்துச்சுன்னா வேலையை ரிசல்ட் மட்டும் ஜாதி கட்சியில போய் சேர்ந்துக்க. எல்லா சாதி சங்கமும் இருக்கு. இப்ப உன்னோட சாதி வரிய வந்து காட்டணும், உன் சாதிக்கு நீ உழைக்கணும்னு நினைச்சுன்னா வேலையை ரிசல்ட் பண்ணிட்டு நேரா போய் உன் ஜாதி சங்கத்துல ஒரு பொறுப்பை வாங்கிக்கோ. இப்ப நாங்க வந்திருக்கோம்ல எங்க சமூக மக்களுக்காக போராட, அது மாதிரி போய் போராடு. அரசு துறையில நீ வந்து மக்களோட வரி பணத்துல சம்பளத்தை வாங்கிட்டு காவல்துறை அதிகாரியை தனியா தவறா பயன்படுத்தியிருக்க, சம்பந்தப்பட்ட அரசே ஒரு தீண்டாமை செய்யற அளவுக்கு நீ கொண்டு வந்துட்ட. இன்னைக்கு பெரிய சாதியை வன்படும் அது. இதை நல்லா உற்று கவனித்து பார்க்கணும். ஒரு அரசாங்கமே ஒரு அரசு அதிகாரியால இன்னைக்கு வந்து தவறு செஞ்சுட்டு நிக்கிறாங்க. அதை நாங்க வந்து சம்பந்தப்பட்ட நீ ஒன்றும் கடவுள் கிடையாது. டிஎஸ்பி பேர் போனா எங்களுக்கு என்ன இருக்கு? மேல் அதிகாரி இருக்காங்க, அதுக்கு மேல் அதிகாரி இருக்காங்க, அது இல்லைன்னா கோர்ட் இருக்கு. கோர்ட் அரசல்ல கண்டிப்பா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் மேலையும் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்போம் என்று சொல்லி திருவாரூர் வடக்கு மாவட்டத்துல சார்பாக மேலும் தமிழின வேந்தர் தொலைக்காட்சியின் செய்திகளை உலக தமிழர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகாமையில் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.